Hello students, now we are in the video 9th standard max, first lesson, exercise 1.4 la 5th sum. This is the exercise la the last sum. What do we have to do? If A is equal to a set, but that set is in the roaster form, set builder form. Okay? That is B is a set builder form, C is a roaster form. Then verify the associative property of intersection. This is associative property da ketirukanga adula intersection ketirukanga seriya ordinary eppozu seyra mari da namakku vandu intersection na rule theriyulaya enadhu a intersection b intersection c is equal to a intersection b intersection c idu da nama vandu enna seiyano prove pannanum. Okay, so idu nee vandu therinjichukko. Okay, appa nama vandu LHS side edupo RHS side edupo rendu equal ah appdin solli nama check pananum, adhu da rule. But namakku check pandrakku munnadi andha set la namakku eppadi irukkanum appdina roaster form la irukkanum. Maybe adhu vandu set builder form la irundichi appdina nama kandippa adha vandu enna seiyanum maathikanum seriya. Ipo namakku vandu a ingra set vandu set builder form la iruka. அதுல வந்து பாரு கண்டிஷன் எல்லாம் எப்படி கொடுத்திருக்காங்களோ அதுக்கேத்தப்ப நம்ம இப்போ மாத்தி ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போறோம் சரியா நம்ம செல்லிக்கிட்ட இப்போ பாரு x க்கு கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படினா 2 பவர் n ஆ இருக்கும் ஓகேயா and அந்த n இருக்கல அது வந்து ஹோல் நம்பர் அப்ப ஹோல் நம்பர்னு நம்ம மைண்ட்ல தெரிஞ்சிரணும் ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் from 0 அது ஞாபகம் வச்சுக்கோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கனா அந்த n ஓட வேல்யூ எப்படி இருக்கானா less than 4 அப்படினா 4 க்கு கீழ 4 விட கம்மியா இருக்கு அப்ப 4 விட கம்மினா எதில வரும் 1 2 3 வரும் இதுல 0 வும் வரும் ஏன்னா அது வந்து என்ன நம்பர் ஹோல் நம்பர் அப்ப என்னோட வேல்யூ எப்படி இருக்கும் 0 1 2 3 ஏன் 0 சேர்த்திருக்கோ தெரியுதுல ஹோல் நம்பர் அதனால ஏன் 4 எழுதல அப்படினா மேபி 4 க்கு கீழ ஒரு லைன் கொடுப்பாங்கல அப்படி கொடுத்தாங்கனா 4 எழுதிக்கலாம் less than or equal to 4 விட கம்மியாவும் இருக்கலாம் 4 ஆவும் இருக்கலாம்ங்கற மீனிங் பட் நமக்கு அந்த லைன் இல்ல அப்படினா என்னது கண்டிப்பா 4 விட கம்மியா மட்டும் தான் இருக்கும் சரியா ஓகே சோ என்னோட வேல்யூ வந்து இந்த 4 தான் வருது இத நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் இருக்குலையா இதல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு உள்ள உள்ள எலிமெண்ட் வந்து கிடைச்சுக்கும் சரியா சோ இப்போ நான் வந்து x 2 பவர் n இருக்கா நான் ஃபர்ஸ்ட் n 0 சப்ஸ்டிட் பண்றேன் பண்ணும்போது என்ன ஆகும் 2 பவர் 0 ஓகே 2 power 0 oda value venana unakku therinjirukono idu anything power 0 value 1 endha or number ku melayum power la 0 irundhuchna adoda answer vandu enaduna 1 adu evlo periya number a irukalam 1000 power 0 va kuda irukalam 10000 power 0 va kuda irukalam endha or number ku mela power la 0 irundalum adoda answer vandu 1 adanalai na 1 nu ezhudikiren so roaster form la first varra element vandu 1 அடுத்தது நான் வந்து n is equal to 1 ன அப்ளை பண்றேன் 1 ன அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 2 பவர் 1 2 பவர் 1 னா வேல்யூ என்ன 2 2 ஒன்ஸ் ஆர் 2 இல்லையா அடுத்து n is equal to 2 அப்ளை பண்றேன் 2 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 2 பவர் 2 ஓகேயா ஏனா n க்கு பதிலா நான் இப்ப என்ன போட்டுர்க்கேன் 2 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் னா என்ன 2 into 2 4 தெரியும் இல்லையா அதே மாதிரி அடுத்து நான் என்ன அப்ளை பண்றேனா n is equal to 3 n is equal to 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 பவர் 3 கிடைக்கும் சோ 2 பவர் 3 னா என்ன மீனிங் 2 into 2 into 2 2 2 are 4 4 2 are 8 ஓகேயா இவ்ளோதான் இதுக்கு மேல நாம அப்ளை பண்ண தேவையில்ல சோ எனக்கு இப்ப a-ங்கற செட்டோட ரோஸ்டர் ஃபார்ம் கிடைச்சாச்சு என்னது இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் 1, 2, 4, 8 அவ்ளோதான் சரியாடா இதுதான் வந்து ஏங்கற அந்த செட் பில்டர் ஃபார்மோட ரோஸ்டர் ஃபார்ம் சரியாமா இதே மாதிரி நம்ம இப்ப b க்கு கண்டுபிடிக்க போறோம் சரியா நான் எழுதிக்கிறேன் ஓகேமா b ஓட செட் பில்டர் ஃபார்ம் இப்படி இருக்கு சரியா இதுல வந்து கண்டிஷன் வந்து என்னன்னா x is equal to 2n அங்க 2 பவர் n ஆ இருந்ததுல இது வந்து 2 into n ஏனா 2n னா அதுதான் மீனிங் எதுவும் இடையில சிம்பல் இல்லனா into இருக்கதா மீனிங் அங்க வந்து n வந்து ஹோல் நம்பர் கொடுத்தாங்களா அதனால நம்ம 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இங்க வந்து நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் from 1 இந்த இடல கொஞ்சம் நீ கவனமா வச்சுக்கணும் சரியா அப்ப 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க n less than or is equal to 4 அப்படினா நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன் இல்லையா
ஃபோராகவும் இருக்கலாம், ஃபோருக்கு கீழேயும் இருக்கலாம், பட் அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேச்சுரல் நம்பருங்கிறனால ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒன் டூ த்ரீ ஃபோரும் வரும், சரியா? அவ்வளோதான் சிம்பிள். என் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம், சரியா? ஃபஸ்ட்டு நான் வந்து என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், டூ இன்ட்டு ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ. ஓகே, அடுத்தது நான் என்ன அப்ளை பண்ணுறேன், என் இஸ் ஈக்குவல் டு டூ. அப்போ நமக்கு என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ, டூ டூ சார் என்னது, ஃபோர், சரியா? அடுத்தது மூணாவது என்ன அப்ளை பண்ணுறேன், என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. த்ரீ அப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், டூ இன்ட்டு என்னுக்கு பதிலாக த்ரீ, டூ த்ரீ ஜா சிக்ஸ். ஓகே, இது மாதிரி நான் என்னமோ அடுத்தது ஃபோர்த் ஒன் அப்ளை பண்ணுறேன், என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எயிட், சரியா? அவ்வளோதான். ஏன்னா நமக்கு வந்து ஃபோர் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு பியோட செட்டும் கிடச்சிருச்சு, என்னது, டூ காமா ஃபோர் காமா சிக்ஸ் காமா எயிட். எப்போவுமே உனக்கு தெரியும், ஈவன் நம்பரால், அதாவது டூவால் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அது கண்டிப்பாக எப்படி தான் இருந்திருக்கும், ஈவன் நம்பராக தான் இருந்திருக்கும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கதும் ஈவன் நம்பர் தான், டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் கிடச்சிருக்கு. சிங்கிற செட்டு ஆல்ரெடி நமக்கு எப்படி தான் இருக்குது, ரோஸ்டர் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், இப்போ தான் நமக்கு ஏபிசியோட ரோஸ்டர் ஃபார்மே கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் வந்து ரப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு காட்ட போகிறேன், சரியாம்மா? ஓகேம்மா. ஸோ நான் வந்து ஏபிசியோட வேல்யூ வந்து எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறேன், சரியா? எல்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தானே கண்டுபிடிப்போம், அதனால் நான் என்ன பண்ணுறேன், பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறேன். அதாவது பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் வந்து பி இன்டர்செக்ஷன், சி வந்து ஜீரோ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ். ஸோ என்ன வரும்னா, டூ இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது, ஸோ எழுதிக்கலாம். ஃபோர் இங்கே இருக்குது அங்கே இல்லை, ஸோ எழுத முடியாது. சிக்ஸ் இங்கேயும் இருக்குது அங்கே இருக்குது, எழுதிக்கலாம். எயிட் இங்கே இருக்குது பட் அங்கே இல்லை இல்லையா, ஸோ நம்ம வந்து எழுத முடியாது. இதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏக்கும் பி இன்டர்செக்ஷன் சிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயோட செட் என்ன, ஒன் டூ ஃபோர் எயிட் இன்டர்செக்ஷன், இது வந்து டூ காமா சிக்ஸ். இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா பி இன்டர்செக்ஷன் சிக்கு. ஓகே, இதில் இப்போ காமன் எலிமெண்ட் எது, ஒன் இங்கே இருக்குது அங்கே இல்லை, ஸோ எழுத முடியாது. டூ இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். ஃபோரும் எயிட்டும் அங்கே இல்லை, ஸோ எழுத முடியாது. ஸோ நமக்கு டூ மட்டும் தான் வரும். இதை என்னென்னு வச்சுக்கோ, ஈக்குவேஷன் ஒன்று, சரியா? இது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்கச்ச சைட் ஃபைன் பண்ணணும் இல்லையா. ஆர்கச்ச சைடு என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, ஒன் டூ ஃபோர் எயிட்டு, அதே மாதிரி பி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்மு தான், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இது தெரியும் அப்படின்னா இதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். ஓகே, ஸோ இதில் காமன் பார்த்தோன்னா இங்கே ஒன்று இருக்குது அங்கே இல்லை, எழுத முடியாது. டூ இருக்குது ரெண்டு பக்கமும், ஃபோர் இருக்குது எழுதிக்கலாம், எயிட்டும் இருக்குது எழுதிக்கலாம், சரியா? அப்போ இதுதான் வந்து என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. என்ன வரும், டூ ஃபோர் எயிட்டு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன, ஜீரோ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ். அப்போ இதில் காமனாக இதெல்லாம் இருக்கோ அதுதான். இங்கே டூ இருக்கா, எழுதிக்கலாம். அங்கேயும் இருக்கு இல்லையா, எழுதிக்கலாம். ஃபோர் இங்கே இருக்குது அங்கே இருக்கா, இல்லை. எயிட் இங்கே இருக்குது அங்கே இருக்கா, இல்லை. அப்போ இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து என்னது, ஈக்குவேஷன் டூ. ஓகேம்மா, ஈஸியாக இருக்கா? இப்போ பாரு, ஈக்குவேஷன் ஒன்றையும் டூவையும் பாரு, ரெண்டுமே டூ தான் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம இதுலேருந்து என்னென்னு சொல்லிடலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூலேருந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதை சொல்லிடலாம், கரெக்டா? ஸோ ஆன்சரில் ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க, எல்ஹெச்எஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சைட், தேர்ஃபோர் அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இன்டர்செக்ஷன் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஹேன்ஸ் ப்ரூஃப். அவ்வளோதான், நீங்கள் கொஞ்சம் நீட்டாக கீழே எழுதிக்கோங்க, சரியாம்மா? ஓகேடா. ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியாம்மா? தேங்க்யூ.